and all the parents, students present here on the occasion of annual day celebration,
of our school. Your presence gives us immense joy and happiness. Today we look forward to the Almighty who has showered on us as a plentiful blessing. Thank you. Our correspondents are honors, COV, Tamil Nadu. Karasar Honor, Tamil Nadu Sisters, CEO Krishnagiri. Nandakumar Sir. Now our correspondent going to honor Mr. Ahmad Sharif Sir. Now our correspondent going to honor Mrs. Christie. Our correspondent going to honor Mr. Farooq Sir. Mr. Sampath Kumar Sir. Respond on us, Mr. Subramani Sir, President of Kurubrapalli Panchayat. Our correspondent on us, Revathi Madam. Somanathapuram. Mavatta varuvai alavadar avargale, manam talaramal, kalam taazhthamal, udaippavar. Nermayana alavadar, nalla panbalar, paalil evvalavu thannir kalandhalum, andha niram maaramal irukkum. Adhepol, எவ்வளவு இடையீடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் சாதித்து வெற்றி பெற்று உண்மையான பாலின் நிறம் போல திகழ்பவர். மேல்மரும் உயிரடிய வாழ்த்துகிறேன். கல்வியில் பின்தங்கிய மாவட்டத்தில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தி அயராது விடைவிடாமல் உழைத்து தான் சார்ந்த துறைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் வி தமிழ் அரசு பிஎஸ்சி எம்ஏஎம்எட் முதன்மை கல்வி அலுவலர் கிருஷ்ணகிரி மற்றும் இருவரும் தரும் இன்பம் தரும் கல்வியை பேரறிவு கூறி மாணவர்கள் இன்புறுவதை கண்டு மகிழ்கிறார். மேன்மேலும் நற்பேரும் வெற்றிகளும் கிடைக்க வாழ்த்துகிறேன். இரவு நேரங்களில் நம்முடைய மாவட்டங்களில் வீடுகளுக்கு சென்று குழந்தைகளின் படிப்பு பற்றி அவங்களுடைய படிப்பில் சிறந்த மதிப்பெண்கள் வாங்குவதற்கு பெற்றோர்கள் கூட ஆலோசனை நடத்துகிறார். பாராட்டும் இந்த மாதிரி அலுவலர் இப்போ வரைக்கும் பார்க்கவில்லை. வீடுகள் தோறும் சென்று இரவு நேரத்தில் வாழ்த்துகிறோம். கற்றவர் அவையில் தாம் அறிந்தவற்றை எடுத்து சொல்ல வல்லவரே. நம்முடைய தனியார் பள்ளி வளர்ச்சிக்கு இரவு பகலாக கன்னியாகுமரி முதல் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் வரை அவையில் தாம் அறிந்தவற்றை எடுத்து சொல்ல வல்லவரே.
நம்முடைய தனியார் பள்ளி வளர்ச்சிக்கு இரவு பகலாக கன்னியாகுமரி முதல் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் வரை சென்று பள்ளிகளின் குறைகளை தீர்த்து அரசிடம் போராடி சாதனை படைத்து கொண்டிருக்கும் திரு நந்தகுமார் எம்எஸ்சி பிஎல் எம்எட் அவர்களே, என்னுடைய ஆரம்ப கால நண்பரும், தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரி அவர்களே, யார் குற்றம் சுமத்தினாலும் பொறுத்து கொண்டு செயல்பட்டு தமிழ்நாடு முழுவதும் அறிமுகமான தோற்றத்தால் இளம் வயதுதாக இருப்பார். ஆனால் அந்த மாதிரி தலைவர்கள் அவன் தலைவர்களை வர எதிர்காலத்தில் நம்முடைய இந்தியாவின் கல்வித்துறையில் பணி செய்து சிறந்த விளங்குமாறு வாழ்த்துகிறேன். அறிவு உடையவர்கள் தம் அறிவினாலேயே எல்லாம் உடையவர்களாவார். தான் கற்ற அறிவை பயன்படுத்தி கல்வித்துறையில் நேர்மையான அலுவலராக பணிபுரிந்து மாவட்ட கல்வித்துறை இவருக்கு பெருமை சேர்த்த சிறந்த திறமையாளர் மற்றும் இப்பள்ளியின் வழிகாட்டியாளர் ஜனாப் ஹாஜி எஸ் ஹாமத் ஷெரீப் எம்ஏஎம்எல் எம்ஏஎம்ஃபில் எம்ஏபிஎல் ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே, எனக்கு உடையூறு காலத்திலும் இப்பள்ளியில் நிகழும் குறைகளை திருத்தி எனக்கு ஆலோசகராக இருக்கின்ற நீங்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ துவா செய்கிறேன். உங்களை வாழ்த்த வயதில்லை, சொல்லில்லை. அன்புடுமை, நாணம், பொதுநலம், இரக்கம், வாய்மை என ஐந்து குண நிறைவு என்ற கட்டிடத்தின் தூண்களாக விளங்கும் திரு முகமது ஃபாரூக் பிகாம் பிஏ அக்கௌண்ட் கலெக்டர் கிருஷ்ணகிரி அவர்களே, பேச்சில் பொறுமை, பணியில் பொறுமை காத்து வருகின்ற இவர் எதிர்காலத்தில் மேலும் அரசு துறையில் உயிர் பெற துவா செய்கிறேன், வாழ்த்துகிறேன். சேற்றில் பூத்த தாமரை போல் முளைத்து தன் வாழ்க்கையை சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து சிறந்த குடும்ப பெண்ணாகவும் பஞ்சாயத்து தலைவியாகவும் காட்சியளிக்கும் திருமதி ஜெயலட்சுமி அவர்களே, செயல் பற்றி ஆராய்தல் ஆராய்ந்த பின் செயல் புரிதல், அறிந்தவற்றை உறுதியாக சொல்லுதல், இவற்றில் வல்லவனே மக்களை ஆள முடியும். அத்தகைய திறன் பெற்ற திரு சுப்பிரமணி அவர்களே, வயது சிறியது ஆனால் சாதித்தது பெரியது. இவரை வாழ்த்துகிறேன். சிறிய வயதாக இருந்தாலும் தந்தையின் இடத்தை கைப்பற்ற சொல்வன்மை, உறுதியான உழைப்பு, விடாமுயற்சி ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும் திரு ரேவதி லோகநாதன் பீமண்டப்பள்ளி பஞ்சாயத் குரூரப்பள்ளி பஞ்சாயத் கவுன்சிலர் அவர்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய மாநிலத்தில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளிகளில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு தேர்வுகளில் 2ஆம் இடம் பெற்றுள்ள ஓசூர் விஜய் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியின் முதல்வர் மற்றும் பள்ளிகளின் குழந்தைகளுக்கு ஊக்குவிப்பாளராக திகழும் சிறந்த மேடை பேச்சாளர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களே, நம்முடைய பள்ளியில் மோட்டிவேஷன் கிளாஸ் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடத்தினார். இதனால் இந்த வருடம் பயனுள்ளதாக இருந்தது. இந்த சிறப்பான செயலை செய்தமைக்கு நன்றியினை தெரிவித்து வாழ்த்துகிறேன். நமது பள்ளியின் வளர்ச்சிக்கு உரமாகவும் தலை உயர்ந்த நிற்கும் கட்டிடத்தின் தூண்களாக விளங்கும் பெற்றோர்களே, நமது பள்ளி மேன்மேலும் வளர்ச்சியடைய பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மாணவ செல்வங்களே, உயிர்வடைய வேண்டும் என்று அயராது உழைக்கும் ஆசிரிய பெருமக்களே, நாளை உலகெங்கும் சென்று பல சரித்திரம் படைக்கப் போகும் மாணவ செல்வங்களே, உங்கள் சாதனைகளால் நமது பள்ளி சரித்திரத்தில் நிச்சயம் இடம்பெறும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. அதனால் அமைந்திருக்கின்ற பெற்றோர்களும் மாணவர்களும் எவ்வாறு நாடகத்தில் தன்னுடைய குழந்தைகளை ஆட வச்சு ரசிக்க வேண்டும் என்று பார்ப்பதற்காக அமைந்திருக்கும் பெற்றோர்களே, கல்வியில் இதே நாட்டம் செலுத்தி
அவர்கள் சிறந்த மதிப்பெண்கள் வாங்க வீடுகளில் தங்களுடைய குழந்தைகளின் படிப்பினை சரியாக சரிபெற பார்த்து அவர்கள் முன்னேறுவதற்கு வழி செய்யுங்கள். அதே நேரத்தில் பள்ளிக்கூடம் பண்ணுறதே ஒரு பாதி படிப்பு, பெற்றோர்களின் பக்கம் பாதி படிப்பு, இந்த இரண்டு பக்கமும் இருவர்களின் உழைப்பு சேர்ந்தால்தான் முன்னேற முடியும். ஒரு கையால் வந்து ஓசை வராது, இரண்டு கைகள் தான் ஓசை வரும் என்று அறிவுரை சொல்லி பெற்றோர்களுக்கு இந்த இனிய வாய்ப்பினையை கிட்டியது. அதே நேரத்தில் இப்போ வந்து நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கிற சிறந்த பேச்சாளர்கள் அவர்களை பேச்சு கேட்டு இன்புற்று பெருமை அடையுமாறு